வணக்கம் நேர்களே அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அர்ப்பணம் என்பது சிறிய வார்த்தையா இருந்தாலும் நடைமுறையில அதை சாத்தியப்படுத்துறது நிச்சயமா கடினமான ஒரு விஷயம்தான் தேவனோட அழைப்பு கிருப பலன் இல்லாத பட்சத்துல அது சாத்தியமே இல்லை அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் அப்படின்னு சொல்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர் அநேகரை அழைச்சாலும் அவருக்கென சுடரொலியா பிரகாசித்தவங்க ரொம்பவே சிலர் தான் இந்த சிலரும் சாதாரணமா அந்த நிலையை அடையலை தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் தங்களோட குடும்பத்தையும் சொத்துக்களையும் ஆண்டவரோட அழைப்புக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து எழுந்து தான் அர்ப்பணிப்பின் சிகரங்களாக விளங்கினாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிலரை பற்றி நம்ம பார்க்குற நிகழ்ச்சி தான் இந்த அர்ப்பணிப்பின் சிகரம் அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்கவிருக்கிற அர்ப்பணிப்பின் சிகரம் யாருனா வேதத்துக்கு அடுத்தபடியாக உலகிலேயே அதிக மொழியில் அதாவது சுமார் நூற்றி முப்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகமான மூச்சு பிரயாணம் புத்தகத்தை எழுதின ஜான் பன்னியன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜான் பன்னியன் இங்கிலாந்துல உள்ள பெட்ஃபோர்ட் அப்படின்ற இடத்துல ஆயிரத்து அறுநூத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் பிறந்தாரு அவரோட பெற்றோர் பெயர் வந்து தாமஸ் பன்னியன் மார்கரெட் பன்னியன் அவர் வந்து தன்னுடைய மூதாதர்களோட தொழிலான பாத்திரங்களை பழுது பாக்குற தொழிலையே இவரும் தன்னோட தந்தையோட சேர்ந்து செஞ்சு வந்தாரு இவரோட குடும்பம் வந்து கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம் தன்னோட ஏழ்மை நிலை காரணமா அவர் வந்து தன்னோட பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அவருக்கு அது மட்டும் இல்லாம பவிதா அவரோட இளம் பிராயம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அவரு ஒரு தேவ பயம் இல்லாத தான் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது அதாவது சின்ன வயசுல நிறைய தீய பழக்கம் அவர்கிட்ட காணப்பட்டுச்சு இப்படி தீய பழக்கத்தோட தேவ பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சோகம் என்னன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷம் ஜூன் ஜூலை மாதத்துல அடுத்தடுத்து அவரோட அம்மா மற்றும் சகோதரிய அவர் இழக்க நேரிட்டுச்சு அவரோட அம்மாவும் சகோதரியும் அடுத்தடுத்து இருந்த அதே ஆண்டுல சில மாதத்துக்குள்ள அவங்க அப்பா இன்னொரு ஒரு திருமணத்தை பண்ணிட்டாங்க சோ அவரோட அப்பாவோட இரண்டாவது மனைவி அவங்களோட வீட்டுக்கு வந்ததும் ஜான் பனியனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகம் அவரை வந்து விரக்திக்குள்ள கொண்டு போச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் இதனால அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு இராணுவத்துல போய் சேர்ந்தாரு இராணுவத்துல இரண்டு ஆண்டு காலம் அவர் பணியாற்றினாரு இதற்கிடையில அவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த திருப்பு கொண்டு வந்த ஒரு நிகழ்வுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு அது என்னன்னு சொன்னா அவரோட நண்பனோட மரணம் இங்கிலீஷ் சிவில் வார் நடந்துட்டு இருந்த காலம் அது அந்த போரில் கலந்துக்கிறதுக்காக ஜான் பனியனை தீவிரமா ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா கடைசி நிமிஷத்துல ஜான் பனியனுக்கு பதிலா வேறொரு நண்பர் அவரோட இடத்துக்கு அனுப்பப்பட்டார் அந்த மரணத்துல முதல் நாளிலே போர்ல அவரோட நண்பர் மரணமும் அடைஞ்சாரு இந்த நிகழ்வு அவரை ரொம்பவே சிந்திக்க வச்சுச்சு இப்படி அவர் வந்து சிந்திச்சதோட விளைவா வந்து அவர் வந்து தான் வந்து நல்லவனா வாழணும் அப்படின்னு வந்து அவர் முடிவெடுத்தாரு தன்னோட கெட்ட பழக்கங்களாம் விட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழலாம் ஒரு நல்லவனா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு அதுக்கப்புறமா ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆர்மியில அவர் வந்து பணியாற்றி விட்டு அப்புறம் திரும்ப அவரோட வீட்டுக்கு திரும்பினாரு அப்புறம் பத்தொன்பது வயசுல தன்னுடைய பத்தொன்பது வயசுல ஒரு பெண்ணை வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவரோட மனைவி வந்து தேவனை அறிஞ்ச ஒரு விசுவாசியான ஒரு கிருஷ்ண கிறிஸ்தவ பெண் ஜான் பனியனோட மனைவி வந்து அடிக்கடி ஏசப்பாவை பற்றி ஜான் பனியனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருடைய மனைவிக்காக ஜான் பனியன் வந்து சர்ச்சுக்கு போகிறது அப்புறம் தன்னோட சில கெட்ட பழக்கங்களை விடுறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கெட்ட பழக்கங்களாக விட்டு நல்ல ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு வந்தார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவரோட குழு தொழிலான பாத்திரம் பழுது பார்க்குற தொழிலே வந்து அவர் மீண்டும் செய்ய ஆரம்பித்தார் அவர் ஒரு நாள் அவரோட வேலை சம்பந்தமாக இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருந்த நேரத்துல தெருவுல ஒரு மூன்று பெண்கள் நின்று ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் அறிவிக்கிறத கேட்டாரு அது வந்து இவரோட மனசுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இந்த விஷயத்த அவர் நினைவுல கொண்டு தன்னை தானே நிதானிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு அவர் சிறு வயதுல இருந்து செஞ்ச ஒவ்வொரு பாவமும் அவரோட கண்களுக்கு முன்பா வந்துச்சு தான் இந்த உலகத்திலேயே பிரதான பாவி அப்படின்னு அவரு நினைச்சப்ப சுகவீன ஆரம்பிச்சாரு இந்த நேரத்தில் மார்டின் லூதர் எழுதின ஒரு புத்தகம் அவருக்கு ரொம்பவே ஆறுதலை கொடுத்துச்சு இப்படி தன்னை தானே நிதானிச்சு சோதிச்சரிஞ்சு தனக்குள்ள அவர் பரிசுத்தத்தை வளர்த்ததோடு முழுமையா பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி ஆண்டவருக்காக அவர் அர்ப்பணிச்சார் ஜான் ஜான்பண்ணியனை பத்தி நம்ம இப்போ இன்னும் தொடர்ந்து பல தகவல்களை பார்க்கலாம் ஜான் பனியன் வந்து அதுக்கப்புறமா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றாரு அப்புறம் அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா அவரோட அன்பு மனைவி வந்து இறந்துட்டாங்க இந்த சம்பவம் வந்து அவரை ரொம்ப வேதனைக்கு உட்படுத்தியது அப்புறம் வந்து அந்த டைம்ல அவர் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாரு அப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவரை தவிர வேற யாருமே வந்து கடைசி வர அவருக்கு உதவ முடியாதுன்னு நல்லா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தன்னை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்படைச்சு தன்னால முடிஞ்ச அளவு அவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு தன்னுடைய பாத்திரங்கள் பழுது பார்க்குற தொழிலை செஞ்சுக்கிட்டே அங்க போற ஒரு ஒரு வீட்டிலையும் கூட ஆண்டவரை பற்றி அநேக மக்களுக்கு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு இதன் விளைவா ஆண்டவரை பத்தி நிறைய பேர் அறிஞ்சுகிட்டாங்க இன்னும் ஆண்டவரை நிறைய பேர் நேசிக்க ஆரம்பிச்சாங்க ஜான் பன்னியன் ஆண்டவருக்காக செஞ்ச ஊழியம் வளர வளர அவரோட குல தொழிலான பாத்திரங்களை பழுது பாக்குற தொழிலையும் அவர் விருத்தி அறிஞ்சுகிட்டே இருந்தாரு அது மட்டும் பவிதா இங்கிலாந்து தேசத்துல அந்த காலத்தில் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷம் இயற்றப்பட்ட ஒரு மதம் சம்பந்தமான சட்டத்தின்படி பாஸ்தர் அல்லாத யாருமே சுவிசேஷித்த பிரசங்கிக்க கூடாது அப்படின்றது கடுமையா இங்கிலாந்துல கடைபிடிக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்த அந்த காலத்திலையும் கூட ஜான் பனியன் ஆண்டவரோட வார்த்தைக்கு மட்டுமே கீழ்படையணும் அப்படின்ற உறுதியோட இருந்தாரு நினைவுல கொண்டு சட்டத்துக்கு பயப்படாம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்படைஞ்சு சுவிசேஷத்தை அவர் தொடர்ந்து பிரசங்கிச்சிட்டு இருந்தாரு ஏன்னா அதனாலதான் அப்படிப்பட்ட கடுமையான சட்டங்களை கூட அவர் பொருட்படுத்தாம தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வந்தாரு ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா ஒரு கிராமத்துல வந்து அவர் வந்து ஊழியம் செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா அவர் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிராமத்துல போய் மறைஞ்சிருந்தாங்க இவர் சுவிசேஷத்தை ஆரம்பிச்ச உடனேயே அவங்க வந்து இவரை கைது பண்ணி நீதிபதி முன்னாடி அவரை கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்போ நீதிபதி வந்து அவர்கிட்ட கேட்டாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு நீ உறுதிமொழி கொடுத்தா இப்பவே உன்னை நான் விடுதலையாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா வந்து ஜான் பனியன் அதற்கு வந்து எந்த பதிலுமே சொல்லல அவர் அமைதியாவே இருந்தாரு அப்ப வந்து அவருக்கு வந்து மூணு மாச சிறை தண்டனை கொடுத்து அந்த நீதிபதி உத்தரவிட்டார் ஆனா அதுக்கு ஜான் பனியன் சொன்னாரு ஆகினா கூட நாளைக்கு நான் உடனே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க தான் செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவருக்கு மூணு மாச காவல் தண்டனை வந்து பன்னிரெண்டு வருடங்களாக நீடிக்கப்பட்டது இந்த பன்னெண்டு வருஷத்துல அவருக்கு எப்போ வேணாலும் விடுதலை கிடைக்கலாம் ஆனா அவர் ஒரு உறுதிமொழியை சொல்லணும் நான் என்னமோ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா அவர் அதுக்கு தயாரா இல்ல அதனால பன்னெண்டு வருஷத்துக்கும் மேற்பட்ட வருடங்கள் அவர் வந்து சிறு தினனை அனுபவிச்சாரு அவர் இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா பவிதா ரொம்பவே கடினமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் அதாவது சிறைச்சாலையில அவர் இருந்த அறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப ஒரு அழுக்கான அறையா இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கிட்ட ஒரே அறையில அடைத்து வைத்திருந்தாங்க பல விதமான பாவங்களை செஞ்சவங்க கொலைக்காரர்கள் மத்தியிலே வந்து அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு அந்த கடினமான சூழ்நிலையும் அவர் தன்னோட ஆத்திரம தாகத்தை தீர்த்துக்கிற சூழ்நிலையா மாத்தினாரு ஜபிக்கிறதுலயோ வேதம் வாசிக்கிறதுலயோ அதிகமா செலவிட்டாரு அவரு ஒரு பெரிய மேதை இல்ல ஆனாலும் கூட அந்த இடத்துல இருந்து பல புத்தகங்களை எழுதினாரு இது எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னா சிறைச்சாலையில தன்னோட இருந்த மற்ற கைதிகளுக்கு ஆண்டவரை பத்தி அவர் பிரசங்கம் செய்தாரு அவங்களையும் ஜபிக்க வச்சாரு வேதம் வாசிக்க வச்சாரு இது எல்லாவற்றுக்கும் மேலாக பலர ஆண்டு வழிநடத்திய புத்தகம்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட மோட்ச பிரயாணம் அப்படின்ற புத்தகத்தை அவர் எழுத ஆரம்பிச்சதும் கூட அந்த சிறையில வைத்ததான் இந்த மோட்சப் பிரயாணம் புத்தகத்தோட சிறப்பு என்னன்னு சொன்னா பைபிளுக்கு அடுத்தபடியா உலகத்துல அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட அதாவது சுமார் நூற்றி முப்பது மொழிகளுக்கும் மேலான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் இந்த புத்தகம்தான் இந்த மோட்ச பிரயாணம் புத்தகத்தோட முதல் பகுதி வந்து ஆயிரத்து எழுபத்தி எட்டாவது வருஷம் வெளியானது இதனோட இரண்டாவது பகுதி ஆயிரத்து எண்பத்து நான்காவது வருஷம் வெளியானது இந்த ரெண்டு பகுதிகளையும் சேர்த்து ஒரே பதிப்பா ஆயிரத்து இருபத்தி எட்டாவது வருஷம் இந்த புத்தகம் வெளியானது அப்புறமா ஒரு புதிய சட்டம் ஏற்றுனாங்க அதில் எப்படின்னா போதகர் அல்லாதவர்களும் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் ஆனால் வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கணும் இதனால் வந்து ஜான் பனியனை வந்து சிறையிலிருந்து விடுதலை பண்ணாங்க அவர் தன்னோட நாற்பத்தி மூணாவது வருஷத்தில் பன்னிரெண்டு வருஷங்களுக்கும் மேலா சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறமா ஆயிரத்து அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது வருஷம் வெளிவந்தார் ஆனால் திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னா இந்த லைசன்ஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால மூணு வருஷத்துல மறுபடியும் அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாரு அவர் ஆறு மாதத்துக்கு அப்புறமா விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமாவும் அவர் சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கித்து வந்தார் அப்போ வந்து அவருடைய நலன் விரும்பிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா டேரெக்டாக போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மறுபடியும் அவரை வந்து கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அவரை வந்து அந்த காலத்து வாகனம் ஓட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பிரசங்கிக்க சொன்னாங்க அதே மாதிரி அவர் ஃபாலோ பண்ணி நிறைய கஷ்டங்களுக்கு மத்திலேயும் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருந்தார் இன்னும் அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா அவர்கிட்ட ஒரு சிறப்பான குணாதிசயம் காணப்பட்டது அதாவது என்னன்னு சொன்னா நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல தன்னை அவர் எப்படி நேசிச்சாரோ அதை விட அதிகமாவே பிறரை நேசிச்சாருன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கிச்சது மட்டும் இல்லாம மற்றவங்களோட சொந்த பிரச்சனைகள்லயும் தீர்த்து வைக்கிறதுல அவர் வந்து ரொம்பவே அதிகமா அக்கறை காமிச்சாருன்னு சொல்லலாம் சோ இதுவே கூட அவரோட இறப்பு நேரத்துல இது ஒரு காரணமா அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இவர் என்ன செஞ்சாருன்னா தன்னோட நண்பனையும் அவர் அவர் அவரோட வீட்டை விட்டு ஓடிப்போன அவரோட நண்பனின் மகனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக சுமார் நாற்பது மைல் தூரம் கொட்டும் மழையில வந்து இவர் பிரயாணம் செஞ்சாரு சோ அது வந்து ரொம்பவே கடினமான ஒரு சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம் இதனால ஏற்பட்ட பாதிப்பு தான் வந்து அவரை வந்து இறப்புக்கு நேராக கொண்டு போனது பவிதா ஆமா ரூத் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப தூரம் வந்து மழையில் நனைஞ்சு வந்து பிரயாணப்பட்டதுனால அந்த நேரத்தில் அவரை வந்து ஒரு கொடிய காய்ச்சல் வந்து தாக்கிச்சு அதனால ஆயிரத்து அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி அவர் வந்து கர்த்தருக்குள் அடைஞ்சாரு இவரோட கல்லறை வந்து லண்டனில் உள்ள பன்ஹில் அப்படின்ற இடத்துல இருக்கு இவருடைய நினைவாக ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துல இவருடைய நினைவா ஒரு சிலையை கூட வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பவிதா ஜனங்க இவர் மேல வந்து ரொம்பவே அதிகமா அன்பு வச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பன்னியன் அப்படின்ற அவரோட பேரை வந்து பல விதமா வந்து அவங்க உச்சரிச்சாங்க இதுல இவர் மேல இருந்த பிரியம் காரணமா இவரோட அர்ப்பணிப்பு சுவிசேஷ தாகம் இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாருமே ரொம்ப அன்பா இவர் வந்து பிஷப் பன்னியன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் சோ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு இவர் எழுதின அந்த மூச்சு பிராணம் புத்தகம் தான் வந்து இன்னும் பலரை கிறிஸ்துவை வழிநடத்திட்டு போகுது இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொருவருக்குமே வந்து இது ஒரு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அவர் தன்னோட வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படுதல் அவரோட வாழ்க்கையில் இருந்த அர்ப்பணிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் வந்து தன்னைத்தானே நிதானிச்சு சோதிச்சறியும் போது அவன் வந்து நியாய தீர்ப்புக்கே தன்னை விளைக்கு காத்துக்கொள்ள முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட தான் அர்ப்பணிப்பின் சிகரமா பிரதிபலிக்கிறாரு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு அர்ப்பணிப்பின் சிகரத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்